விஷ் யூ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு ஆல் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் மாதம் வரப்போகுது இல்லையா கூடவே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டேவும் வரும் ஸோ அதுக்கான கிராஃப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஷிப் டேனாவே அவங்க இங்கே ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே கிஃப்ட் வாங்கி ஹாப்பியாக அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுவீங்க பட் இப்போ லாக்டவுன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணுவீங்க சேம் டைம் வெளியே போய் அவங்களுக்கான கிஃப்ட்டும் வாங்க முடியுது ஸோ அதுக்காக நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் திங்ஸ் வச்சு நம்ம ஒரு அழகான கிராஃப் ரெடி பண்ணி கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் இது நம்ம வேஸ்டிங்ஸ் கிராஃப்ட் சேனல் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வேஸ்ட்டாக தீந்து போன கோல்கேட் அட் கோல்கேட் இல்லையா அதை எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஒன் சைட் மட்டும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகும் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும்போது உள்ளே இருக்கிறது இல்லை அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாத் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு லைட்டாக மடித்து விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் நான் ஒரு சென்டிமீட்டர் அளவு வந்து மடித்து விட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒன் ஆர் டூ சென்டிமீட்டர் உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு மடித்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மடித்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சில்வர் கலர் வந்து மேலே வர மாதிரி நம்ம மடிச்சுக்கப் போகிறோம் இப்போது மடித்து நல்லா மடித்ததுக்கப்புறம் இந்த எந்த பக்கம் மடிச்சிருக்கோம் இல்லையா அந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம் ஓகேங்களா நம்ம ரொம்ப கட் பண்ணணும் கட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க இந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே அப்படியே மடித்து விட்டுட்டே வாங்க இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பூ மாதிரி கிடைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எதுவும் போட்டு ஒட்டணும் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம மடிச்சுட்டே வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து நி குளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி குளோகன் அப்ளை பண்ணி ஒட்டினத்துக்கு அப்புறம் மேலே லைட்டாக வந்து இந்த மாதிரி பிரித்து விடுங்க பிரித்து விட்டிங்க அப்படின்னா பூ மாதிரி அழகாக இருக்கும் ஒரு கோல்கேட் கோல்கேட் அட்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பீசஸ் கிடைக்கும் நமக்கு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த த்ரீ பீசஸும் நான் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப அழகாக சில்வர் கலரில் ஃப்ளவர் மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரெட் எடுத்துக்கலாம் அதாவது உள்ள நூல் எடுத்துக்கலாம் உள்ள நூலில் வந்து நான் வந்து ப்ரௌன் கலரும் சாண்டில் கலரும் எடுத்துருக்கேன் ஸோ எடுத்துட்டு அது வந்து ரெண்டு லேயராக போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நமக்கு எவ்வளோ அளவு வேணுமோ கட் பண்ணதுக்கப்புறம் அதோடய சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி அதில் வந்து கொஞ்சோண்டு க்ளூகன் போட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கும் போது பின்னாடி வந்து நல்லா பிரியாத மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து குளூகன் கொஞ்சம் அப்ளை பண்ணி எல்லா த்ரெட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து மணி கோர்க்க போகிறோம் மணி கோர்க்கறதுக்கே நம்ம த்ரெட்டில் வந்து கோர்க்க முடியாது இல்லையா உள்ள நூல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கறனால கொஞ்சோன்னு டேப் சுற்றி விட்டு அதுக்கப்புறம் கோர்த்தோம் அப்படின்னா ஈஸியாக கோர்க்கலாம் இந்த மாதிரி கோர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பீஸையும் வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கப்புறோம் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஒட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் டே கிஃப்ட் வந்து செஞ்சு முடித்தாச்சு இந்த கிஃப்ட் ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா இது வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி எறிகிற தீந்து போன கொள்கை டட்டை வச்சு தான் செஞ்சுருக்கோம் இதில் வந்து நான் குளூகன் அப்ளை பண்ணேன் நீங்கள் உங்களுக்கு க்ளூகன் இல்லை அப்படின்னா பெஃபிகால் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் வேஸ்ட்டாக வீட்டில் இருந்த மணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே மணி இல்லைனாலும் நீங்கள் சிம்பிளாக வந்து நம்ம செஞ்சோன்னே பூவை அதை வச்சியே நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணி செஞ்சுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் கையால் வீட்லேயே செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெடிகேட் பண்ணுங்கள் டெடிகேட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த லாக்டவுன் டைமில் உங்களால் உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ண முடில மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு செஞ்ச கிஃப்ட்டை வந்து எனக்கு போஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி போஸ்ட் பண்ணும்போது உங்களோட நேமும் உங்கள் ஃப்ரெண்டோட நேமும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ண முடியும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து செஞ்சு கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து நல்லா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த கிராஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா ப பாய்